zombie apocalypse. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் டென்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்ல நம்புறேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச டாப் டென்ல இருக்கக்கூடிய பிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லி மறக்க கமெண்ட்ஸ்னு அதையும் சொல்லுங்கள். ஓகே மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் ஒன்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய கிளாஷ் கோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிளாசிக் மேட்ச்லையும் யூஸ் பண்ணலாம் மக்களே. இது வந்து பேர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனிமே வந்து டக்குன்னு அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை. அதாவது சொல்ல போகிற மக்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து பயப்படாமல் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதை வந்து ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இப்படி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ண மக்களே, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா மக்கள் நான் வந்திருப்பேன், இந்த பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவில் வேஸ்ட்டாக வந்து போட்டிருப்பேன், இந்த க்ளோவில் வந்து போட்டேன். நீங்கள் வந்து போட தேவையில்ல, போட்டாலும் போடலாம், போட தேவையில்லை. இந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இனிமே இனிமேதானா டக்குன்னு வரமாட்டேன் மக்கள், அந்த இடத்துல வந்து பிளாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து பார்த்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவில் போட்டுக்கோங்க. இந்த தடவை க்ளோவில் மட்டும் போட்டிங்கன்னா போது வேறு லெவல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டோன்னா இந்த இடத்துல கவர் எடுக்கிறது தான் மக்கள் வந்து க்ளோவில் போட்டிருப்பேன். இந்த இடத்துல கவர் எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து படுத்துட்டு கூட அடிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு டக்குனு அடிச்சுட்டு கூட டக்குன்னு வந்து கவர் எடுத்துக்கலாம் மக்களை. வெறுத்தனமாக நீங்கள் வந்து அடிச்சுட்டு சூப்பராக வந்து கவர் எடுத்துகிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் டூவில் ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸ் மக்களை பார்க்க போகிறேன். இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப மறந்து போச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி எதனால் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. இந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளோவில் போட்டு நான் போட்டுருக்க மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குப்பத்தொட்டி மேலே ஏறணும், குப்பத்தொட்டி மேலே ஏறிக்கோங்க. ஏறினத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த க்ளோவல் மேலே ஜம்ப் பண்ணுங்க மக்களே. இந்த க்ளோவல் மேலே டக்குன்னு ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வீட்டு மேலே ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் மக்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எனிமே இருக்கானுங்க. எனிமே வந்து கொண்டு நீங்கள் வந்து கண்ணு பெரிய கண்ணை கூட அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து டெமோ காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். எனிமே இருக்கான் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கேன். என்ட வந்து பிஸ்டல் இருக்குது, பெரிய வேறு கண்டு இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹெட்ஷாட் போட்டு முடிச்சுருந்துருப்பேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ணு இல்லை மக்கள் அங்கே வருங்க. அவ்வளோது அத்தனை மீட்டர் 200 மீட்டர் அமைச்சிட்டு இருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணேன், நான் பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வந்து அவ்வளோ தூரத்தி எம்ம போடல, நான் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார். கிரிமினல் கிரிமினலுக்கு சண்டை, கிரிண்டு ஒரு கிரிமினல் எங்கள் டீம் கிரிமினல் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார். அவங்க டீம் கிரிமினல் ஜெயிச்சிட்டான். ஓ மை காட் கைஸ் பாருங்கள், கிரிமினல் கிரிமினல் சண்டை நடத்திட்டு எல்லா கிரிமினல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா மக்களே கிரிமினல் நிறைய வருவானுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் போட்டிங் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விருத்தனமான சூப்பரான கேம்பிங் பண்ணிட்டு இருக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டாப் த்ரீ லுக்கு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பேன்னு சொல்லுவாங்களா மக்களே, அந்த இடத்துல பண்ண நீங்கள் பண்ணலாம். கிளாஸ் கொலிமெல்லாம் நார்மல் கிளாஸில் லோட் பண்ணலாம் மக்களே. இந்த மாதிரி க்ளோவல் போட்டுக்கோங்க, க்ளோவல் போட்டு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு எடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கோப் போட்டு ஏறிக்கலாம். இந்த மாதிரி மேரேட் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு க்ளோவல் மட்டும் போடுங்க. க்ளோவல் மட்டும் போட்டுன்னா வேறு உள்ள கவர் எடுத்துக்கலாம் மக்கள். நீங்கள் திரு பார்த்தீங்கன்னா வெறுத்து நம்ம வந்து இந்த இடத்துல அடிச்சுட்டு டக்குனு வந்து இந்த இடத்துல அடிச்சுட்டு டக்குனு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம், கவர் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யாரும் இனிமே வந்து பார்க்க கூட மாட்டேங்குது. சரி, எவனோ போனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே தான் இருப்பேன் நினச்சிட்டு போவான மக்கள். அந்த இடத்துல சூப்பர் அடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபோரில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இறந்து எனக்கும் தெரில. இந்த இடத்துல பார்க்க முடியல அக்கடாமின்னு விட்டுறது என்னமோ அகாடமின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா மக்களே இதில் வந்து உங்களோட லூட் மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் போவோம். நம்ம அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ட்ராப் பண்ண கூட தேவையில்ல மக்களே, ட்ராப் பண்ண கூட நீங்கள் அப்படி கூட டேரக்டாக வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து வெளியே கொஞ்சம் வந்து வெளியே வச்சிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், வெளியே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டேன். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நான் வந்து நாளை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே வச்சிட்டிங்கன்னா மக்களே வெறுத்தனமாக வந்து அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் மேனேஜ்லாம் லேண்ட் மேனேஜ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இனிமே வந்தோன்னா அதே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வச்சிருக்கேன், 2 கிலோமீட்டர் வச்சிருந்தீங்கன்னா டக்குனு வந்து இனிமே வந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செத்தே போயிடும் மக்களே. செத்தே போயிடாமல் இருக்குங்க. லெவல் 3 வெஸ்ட் போட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 50 LGB தான் வந்து விட்டுருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர்னா அசல்ட்டாக வந்து செத்து போயிடும். லெவல் 4 போஸ்ட்னாவே வச்சிருந்தாங்க, லெவல் 4 வெஸ்ட் வச்சிருந்தாவே கண்டிப்பாக வந்து செத்து போயிடும். அதுக்கு நான் நம்ப வச்சுக்கோங்க மக்களுக்கு டக்குனு வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனிமே செத்து போயிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா மக்களே டாப் 5 இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி அதே இடத்துல தான் பண்ண போகிறேன். அது அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இந்த பண்ணுறதை அப்படி பண்ணுங்கள். இந்த இதை பண்ணி மக்கள் இந்த நின்றடம் இல்லை, அந்த சாரி நான் வந்து இடத்தை மாற்றி நான் செஞ்சுட்ருக்கேன். இதை வந்து ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணேன், பண்ண முடியல. இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வந்து மூலையிலேருந்து கொண்டுக்கோங்க. மூலையிலேருந்து கொண்டிங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனிமே வந்தாலும் உங்கள் டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் நீங்கள் வந்து கொண்டுக்கோங்க. உட்காந்து என்ன ஒரு ஸ்குவாட் வந்து டக்குன்னு இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து
அவனுக்கு எல்லாம் டேமேஜ் கொடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கில் எடுத்து கொடுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் மக்கள் இது வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா வெறுத்தனமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது டாப் சிக்ஸில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மக்களே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருப்பேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் இடம் கழிச்சிக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் வந்துச்சுனால கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு லேண்ட்மைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கிட்டு இது போடுங்க. ஒரு ரெண்டு மெடிக்கிட்டு வந்து நாலு மெடிக்கிட்டு போட்டுட்டுருங்க. மேலே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேண்ட் மேனேஜ் இருக்கும் மக்கள். யார்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லாமல் ஜோன் வந்து ஜோன் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் ஹெல்த் இல்லாமல் இருந்தாலும் டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எடுத்து மேலே வருவான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் மேன் வெடிச்சதுன்னா டக்குனு செத்து போயிடும் மக்களே. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து செத்து போயிடும். அதை வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா டாப் செவன் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரைனிங் நம்மள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த இதை வாங்கிக்க மக்களே இந்த இது மாதிரி கொடுப்பாங்க. இந்த பேர் என்னப்பா மரம் மக்களே, இந்த மரத்தை வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு அஞ்சு டோக்கன் கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இந்த திறந்த டைமில் ஜம்ப் பண்ணுங்க மக்களே. ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த டைமில் வந்து நான் உட்காந்துக்கு நின்றுக்குவேன். நின்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க, ஜம்ப் பண்ணுறீங்க, அழுத்திடாதீங்க, என்ன வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரிங்க. ஓகே மக்கள், பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சு விட்ருங்க. உடச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசல்ட்டாக வந்து ஏறி நிற்கலாம். நின்று வந்து உங்கள் ஃப்ரெண்டில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரம் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம். பாருங்க, அந்த எனிமீட்லாம் பார்த்தீங்கன்னா இமோட் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஒருத்தர் நான் இமோட் இமோட் போட்டுருக்கேன், அவனுக்கு வந்து பார்க்கவே மாட்டேங்கிறேன். என்ன மக்களே பண்ணுறது? இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் எயிட்டில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த பர்மா ரீமாஸ்டரில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒன்று டவர் ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோ ஒன்று போட்டுக்கோங்க. க்ளோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா மக்களே நான் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கொதிச்சிருவீங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. நேராக வந்து மேலே ஓடிங்க, குடி குடுன்னு ஓடுங்க. ஓடி போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோவல் இருக்கும். க்ளோவில் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோவல் போடுங்க மக்களே. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி போடுங்க, நான் வந்து போகிற மாதிரி போடுங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், டக்குனு இந்த நான் போகிற மாதிரி போடுங்க. இந்த இடத்துல வந்து டக்குனு ஒரு க்ளோவல், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் மக்களே. ரெண்டு க்ளோவல் கூட போதும். இந்த இடத்துல வந்து ரெண்டு க்ளோவல் போட்டிங்கன்னா போதும், அதே வந்து உங்களுக்கு டக்குனு வந்து ஏறிடலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களை ஏறிட்டு டக்குனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோவல் போட்டு ஏறிக்கோங்க. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்கோப் போட்டு இந்த மேலே ஏறிக்கோங்க. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து உள்ளே போயிருக்கோங்க. டக்குனு வந்து ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தனமான இங்கே வந்து கேமிங் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, சரி காமெடி எடுக்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் டக்குனு வந்து வந்துடுவேன், டக்குனு வந்து கீழே வந்துடுவேன். எனக்கு தான் கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா பாதி கட்டி பாதி கட்டாக மூட்டுட்டானுங்க. ஃபைபர் கன்று பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணல, கட்டியில் வந்து நல்லா கட்டல. ஒரு கம்பி பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கிராஃபிக்ஸில் கொடுத்து வச்சிருக்கேன் மக்களே. பாதி பார்த்தீங்கன்னா பாதி கம்பி கட்டி வச்சிருக்கேன், பாதி கம்பி பார்த்தீங்க கட்டல. அது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா கீழே குச்சு நீங்கள் செத்து போயிடுவீங்க. அது மக்களே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரான கேம்பிங் பிளேஸ் தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுன்னா கேம்பிங் பிளேஸ் தான் நல்லா இருக்குது. இந்த கம்பி தான் மக்களே அது தெரியும். இப்போ நம்ம பார்க்கும்போது டாப் நைனில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹூகாங் ட்ரிக்ஸ் தான். ஹூகாங் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கிற டேரை வந்து ஹிம் பண்ணிட்டு ஹூகாங் போட்டாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெட் கலரில் அந்த ஷார்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா விருத்தனமான சூப்பரான ஷார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கைம் வச்சு நம்ம பண்ணுறோம், நார்மலாக பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம காமிக்கிற போது பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து நார்மலாக நாமளே வந்து எய்ம் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூகாங் ஆகிட்டான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி டக்குன்னு அடிச்சேன் ஹெட் ஷாட் வந்துருச்சு. இது மாதிரி தான் மக்கள் நீங்கள் வந்து அடிச்சிடலாம். எவனா அந்த கூட நீங்கள் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கீழே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் டாப் டென்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதை எனக்கு ட்ரைனிங் மூலம் இந்த பஸ் ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க எங்கள் டீம்மேட்டு. இது வந்து எப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வால் ஹேக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேக் தான் சொல்லலாம். வால் ஹேக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்குது. சூப்பரான ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பண்ணுற மாதிரி அதை அப்படியே பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆன் பண்ணிட்டு அந்த பஸ் ட்ரெயின் போயிட்டு டக்குனு பார்த்தீங்கன்னா கேம் மினிமைஸ் பண்ணிட்டு டக்குனு வந்து உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மக்களே போவீங்க பாருங்க. டீம் மட்டும் போகிற பாருங்க, நடந்து கொடு விட்டு வர்ற பாருங்க. இது மாதிரி தான் மக்களே நீங்கள் போவீங்க. நான் சொன்ன இந்த வீடியோவில் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மக்களை சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதாகலாம் இருக்காது, ரொம்ப சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டென் சொல்லியிருப்போம். டாப் டெனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எது வந்து எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே மக்களே, ஓகே நண்பர்களே, வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பத்து ஃப்ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குரூப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸ்டில் தென் டேக் கேர், குட் பை.